ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம பே டாக்டருடைய பார்ட் 8 தான் பார்க்க போறோம். ஸோ போன எபிசோட்ல நம்ம ஹீரோ இன்டர்னா இருக்கும்போது நடந்த மாதிரியே இப்போ வாரிசு பையனுக்கு நடக்குது இல்லையா, அந்த டைம்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க டியூட்டி முடிச்சு கிளம்பிட்டு இருக்கிறான். அதே நேரம் ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வர வராங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்ட்ரெச்சரை பிடிச்சி நிப்பாட்டிருப்பான். ஸோ அந்த சீனை இப்போ காட்டும் போது பின்னால நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ் கேட்குது, அன்னைக்கு நான் வேற டிசிஷன் எடுத்திருந்தா நான் என்னுடைய லவ்வோட ஒன்று சேர்ந்திருப்பேன், ஆனா இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான டாக்டரா மாறி இருப்பானு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இப்ப பிரசன்ல வாரிசு பையனும் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சரை பிடிச்சி நிப்பாட்டி, நான் எதுக்கு இப்படி பண்றேன், ஒருவேளை நான் எடுக்கிற முடிவு என்னுடைய வாழ்க்கையே மாத்த போகுதா அப்படின்னு கேட்கும்போது, அந்த நாள் எனக்கும் இப்படிதான் தோணுச்சு, ஆனா அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, பாஸ்ட்ல ஹீரோடைய உடம்புக்குள்ள வேற டாக்டருடைய கோஸ்ட் போய் அந்த ஆபரேஷனை பண்ணிருக்குது போல. இப்ப பிரசன்ல நம்ம வாரிசு பையன் உடம்புக்குள்ள ஹீரோ போய் இன்டர்னா இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கெத்து காமிச்சிட்டு இருக்கான்ல வாரிசு பையன், அதே மாதிரி தான் நடந்திருக்கு போல. சோ ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஹீரோவுக்கு அவனுடைய உடம்புக்குள்ள யாரு போனாங்கன்னு தெரியாது, ஆனா வாரிசு பையனுக்கு ஹீரோ தான் உடம்புக்குள்ள போறான்றது தெரியும். சோ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் நடக்குது. சோ ஹீரோடைய பாஸ்டையும் இப்ப நடக்கிற பிரசன்டையும் கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. பாஸ்ட்ல ஆபரேஷன் நல்லபடியா முடியவும் ஹீரோடைய உடம்புல இருந்து ஆவி வெளியில போகும், அவனுக்கு நம்ம எப்படி இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்தோன்ற மாதிரி யோசனையா இருக்கும். எல்லாரும் ஹீரோவை பார்த்து நீ இந்த பேஷண்டோடைய உயிரை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லவும் ஒண்ணுமே புரியாம அப்படியே நடுங்கி போய் நிக்கிறான். சோ இப்போ பிரசன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடியுது, அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த டேரக்டர் வாரிசு பையனுடைய அம்மாவை பிடிச்சி, உங்கள் பையனுக்கு இன்னுமே சரியாகலை போல, நான் சின்ன வயசில் அவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டால் தான் சைட் எஃபெக்டில் இப்படி தனியாக பேசுகிறான், இப்போ சரியாகிட்டான்னு நினச்சேன். அப்போ தான் யூஎஸில் அவனுடைய ஃப்ரெண்டை விசாரிக்கும் போது அவன் காலேஜை கட் அடிச்சுட்டு நிறைய ஹாஸ்பிட்டலாக போய் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து இந்த பிரச்சனையை சரி பண்ண நினச்சிருக்கிறான், ஆனால் பாவம் அவனுக்கு சரியாகலை, இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு இந்த வாரிசு பையனை வச்சு செய்யணுன்ற ஒரு முடிவோட இந்த வில்லத்தனமாக பேச, வாரிசு பையனுடைய அம்மாவுக்கும் இப்ப என்ன செய்யணும் தெரியாம பயந்து போய் குழப்பத்துல இருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்தது அசிஸ்டன்ட் டாக்டர் டாக்டர் ஆனை கூப்பிட்டு எந்த டாக்டரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணான். இந்த பேஷண்ட்டுக்கு பண்ணது சாதாரணமான ஆபரேஷன் கிடையாது, அது வேற லெவல்ல ஒரு ஆபரேஷன், ஆனா இதை வாரிசு பையன் எப்படி பண்ணான்னு தெரியல, ஏதோ புதுசா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் ஆனுக்கு ஹீரோடைய ஆவிதான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி நினைச்சு பயந்து போறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது நம்ம ஹீரோ வாரிசு பையனை பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. எனக்கு என்னுடைய உடம்புக்குள்ள யார் வரான்னு தெரியாது, நான் இன்டர்னா இருக்கும்போது நிறைய வாட்டி இப்படி நடந்திருக்குது அப்படின்னு ஆபரேஷன் பண்ண ஒரு பொண்ணு தான் இந்த சிங்கர் பொண்ணு. ஆனா பரவாயில்ல, உனக்கு கோஸ்ட் எல்லாரும் கண்ணுக்கு தெரியறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்ல, அந்த டைம்ல தான் எனக்கு இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் உன்னுடைய உடம்புக்குள்ள வர்றதுனால என்னுடைய உயிருக்கு ஆபத்துல எப்படியும் சாகத்தானே போறேன், ஆனா அதுக்கு முன்னால என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு போறேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். சோ வாரிசு பையனால ஏத்துக்கவே முடியல, அவனால தான் ஹீரோடைய கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்குதுன்ற மாதிரி நினைக்கிறான். சோ பேஷண்ட்டை காப்பாத்துற அளவுக்கு நல்ல டாக்டர் கிடையாது, ஆனா என்னால நீங்க சாகுறத பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோவனை தடுத்து நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவனை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது, டெலிவரி பாயை காமிக்கிறாங்க. அவன் கோமால இருந்து எந்திரிக்கவும் ஹீரோயினே அவனுடைய தங்கச்சி கிட்ட போய் சொல்றான். அந்த பொண்ணும் ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளுடைய அண்ணனை பார்க்க போக, விஷயம் இந்த வாரிசு பையனுக்கு தெரிய வருது. அவனும் அந்த இடத்துக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணதை பத்தி கேட்கவும் டெலிவரி பையன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பிளேட்டை வந்து மாத்துறான். சோ டெலிவரி பாய்க்கு அவன் கோஸ்டா இருக்கும் போது நடந்த எதுவுமே அவனுடைய ரியாலிட்டியில ஞாபகம் இல்ல, வாரிசு பையன் யாருன்னு கூட டெலிவரி பாய்க்கு அடையாளம் தெரியல. இதனால கோமால இருந்து எந்திரிச்சா ஹீரோக்கு இப்படி யாரு பண்ணதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்குது. சோ டெலிவரி பையனுடைய ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே டெபியூட்டி டைரக்டருடைய லாயர் தான் கட்டியிருக்கிறான். இதனால டெலிவரி பையன் ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்ல வாய்ப்பே இல்லாம போகுது. இதனால நம்ம ஹீரோக்கும் இங்க கடுப்பு வருது, என்ன செய்யன்ற மாதிரி தெரியாம நின்னுட்டு இருக்கவும் அப்ப அந்த டெஸ்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம கோமா கோஸ்டா இருக்கும்போது நடக்கிற எதுவுமே நம்ம கோமால இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் அது ஞாபகம் இருக்காது, அதுதான் அந்த உலக நீதி அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறத இந்த வாரிசு பையன் கேக்குறான். அவர் மறந்து போனா என்ன, எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த தானே நான் ஒருத்தன் மிச்சம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில போற டெலிவரி பாய் கிட்ட போய், நீ நிறைய மெடிசன் எடுத்ததுனால அன்னைக்கு கொஞ்சம் மயக்கமா இருந்த, மித்தபடி ஆக்சிடென்ட் பண்ணணும்ன்றது உன்னுடைய நோக்கம் கிடையாது, இப்ப நீ கோமால இருந்து வெளியில
உள்ளே வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதும் எத்தனை நாளைக்கு தான் உள்ளே இருக்கிறது, அதான் காத்து வாங்கலான்னு வந்தேன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ட்ரிங்க்ஸும் ஊத்தி கொடுக்குறாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போய் தானே நீ கோமாக்கு போயிட்ட, என்னுடைய பொண்ணையும் ஆட்ட இருந்து நான் தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி பிரிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையனை நானே செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். என்னுடைய பொண்ணு என் கூட வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அவ நிம்மதியா இருந்தது கிடையாது. அது போக அவனுடைய அண்ணக்காரனும் அவளை ஒரு தங்கச்சி மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது. அவளை நீ தான்ப்பா எப்படியாவது பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் அப்படியே முழிக்கிறான். அப்படியே இந்த சீனும் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய பெட் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்னால உங்களுக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி எந்த ஒரு யூஸும் இல்ல, என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகிறது, அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்றான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த வாரிசு பையன் வந்து ஹீரோவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறான். உடனே அங்கிருந்து கிளம்பி ஹீரோ வாரிசு பையனும் சேர்மன் சொன்னதை டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது சேர்மன் குடிச்சிட்டு என்னுடைய பையனை ரொம்பவே தப்பா வளர்த்து ஒரு அப்பாவா நான் தோத்து போயிட்டேன், இதுக்கு மேலயும் அவனை பாவம் செய்ய வைக்க நான் விரும்பல அப்படின்னு ஒரு பிளான சொல்றாரு. அதாவது அந்த பிளான நம்ம ஹீரோ வந்து இந்த வாரிசு பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் சேர்மன் கண்முழிச்சிட்டாருன்னு சொன்ன போய் பாத்தீங்கன்னா மீடியாவுக்கு எல்லாம் தெரிய வருது. சோ விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதனால சேர்மன் பையனை ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கவும் அவன் அங்கிருந்து தப்பிச்சு சேர்மன் ரூமுக்கு வந்து பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. இப்பதான் எனக்கு புரியுது, நீ தான் நியூஸ் லீக் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூமுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டரும் வராரு. ஆனா ஹீரோயின் அங்க நிக்கிறத பாத்துட்டு என்னமோ நல்லவன் மாதிரி இங்க என்ன நடக்குது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது நீ தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணவனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்பவும் பார்த்தா டாக்டர் ஆனா அங்க ஓடி வர ஹீரோயினுக்கு இவங்க 3 பேர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்றது இப்ப தெரிய வருது. அப்ப அங்கிருந்து நம்ம ஹீரோ உங்களுக்கு எல்லாம் இதாண்டா சரியான பதிலடி அப்படின்ற மாதிரி கூலா நின்றுட்டு இருக்கிறான். அப்ப ரூம்குள்ள இன்னொருத்தர் வராரு. அவர் தான் சேர்மன் பையனை இத்தனை நாள் தேடிட்டு இருந்த லாயரும் கூட. சோ சேர்மன் அவர் இருக்கிற அட்ரஸ் நம்ம ஹீரோக்கு கொடுக்க அவன் வாரிசு பையன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்லி இருந்திருக்கான். தப்பு பண்ண 3 பேரும் சரியா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பேயறிஞ்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து லாயரும் பாத்தீங்கன்னா 2 ஃபைல் எடுக்கிறாரு. ஒன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உயில், இன்னொன்னு டிஎன்ஆர் ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோ டிஎன்ஆர் ஃபார்ம் அப்படின்னா உயிர் பிழைக்க சான்ஸ் வந்து கம்மியா இருக்கும் போது என்ன யாரும் காப்பாத்த வேணா நான் இயற்கையாவே மரணம் அடைய போறேன் அப்படின்னு இந்த சேர்மனை எழுதி சைன் பண்ண ஒரு ஃபார்ம். இதனால நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதனால வாரிசு பையன் ஹீரோயின் கிட்ட போய் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும், நீங்க என்ன நம்ப வேணாம் ஆனா ப்ரொஃபசர் சாவை நம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டச்சிங்கா பேசி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றான். சோ அப்படியே கட் பண்ணா டைரக்டர் பண்ண தப்பு தெரிஞ்சு வாரிசு பையனுடைய அம்மா அவனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு நீயா போனதுனாலதான் போலீஸ் கிட்ட போகாம இருக்கிறேன், அதனால இதை நீயே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் டைரக்டர் நான் எந்த தப்பும் பண்ணல எல்லா தப்பையும் இந்த டாக்டர் ஆன் தான் பண்ணா அப்படின்னு மொத்த பழியையும் அவன் மேல போட்டுட்டு இவனை நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். சோ இவ்வளவு நாள் டாக்டர் ஆன நல்லா யூஸ் பண்ணிட்டு நேரம் வந்ததுமே தூக்கி போட்டுறான். சோ அடுத்த சீன்ல சேர்மன் ஆசைப்பட்டபடி அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா லைஃப் சப்போர்ட்டிங் மெத்தட்ஸையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம டெஸ் அங்க வந்து சேர்மனோடைய ஆவி கூட அவருக்கு ரொம்பவே பிடிச்ச கேம் விளையாடுறாரு. கடைசியா சேர்மன் பாத்தீங்கன்னா இயற்கையாவே மரணம் அடைகிறாரு. சோ ஹீரோனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அங்க சேர்மனோடைய ஆவியை பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போகுது. இப்போ சேர்மனோடைய ஃபியூனரல் அட்டன் பண்ண நம்ம ஹீரோ வாரிசு பையனும் பிளாக் அவுட் போட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ எனக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியல, ஆனா அது வர மனசுக்கு பிடிச்சதான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல எல்லாரும் கான்பரன்ஸ் கால்ல இருக்காங்க. அங்க நம்ம வாரிசு பையன் பெண்டிங்ல இருக்கிற எல்லா ஆபரேஷனும் அவனே பண்றேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்ல சீஃப் பேண்ட்ல இருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கிளாப் பண்றான். கடைசியில நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி இந்த வாரிசு பையன் ஒரு லுக்கை விடுறான். சோ இந்த சீன்ல பிஜிஎம்ல அப்படியே பீக்ல போகுது, பார்க்கவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ரூம்ல இருந்து எந்த ஒரு கால் வந்தாலும் நம்ம ஹீரோ ஓடி வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறான். அன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோ வாரிசு பையனும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. கோமால இருந்து இவ்வளவு தூரம் பேசனுக்காக நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் பண்றான்றதுனால ஹீரோ மேல வாரிசு பையனுக்கு ஒரு தனி மரியாதையே வருது. அதனால நம்ம ஹீரோவை புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா வாரிசு பையனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சு லாயரை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு குடிச்சுக்கிட்டே சேர்மன் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படியே சீன் கட் பண்ணா ஹாஸ்பிட்டலோட சேர்மன் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்ப ஒரு எமர்ஜென்சி கேஸ் வரவும் இன்டர்ன் பொண்ணு அதை அட்டன் பண்றத பாத்துட்டு இருக்காரு. அது போக வாரிசு பையனும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடா ட்ரீட்மெண்ட் பார்க்க ஓடி வராங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகி ஹாஸ்பிட்டல் சேர்மனுக்கு வருது. அவரு ஓடி ரூம்ல இருக்கிற சேர்ல உட்காந்து இன்னும் இங்கதான் இருக்கியா அப்படின்னு பக்கத்துல பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த சேர்மன் பக்கத்துல பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. அப்பதான் சேர்மனும் இந்த டெஸ்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு காட்டுறாங்க. ரெண்டு பேரும் தோல்ல கை போட்டு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வாரிசு பையனும் ரொம்பவே சந்தோஷமா கையை பிடிக்க
காமிச்சவும் ஹீரோ வாரிசு பையன் உடம்புக்குள்ள போய் ஓடி போறத காட்டுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் டாக்டர் ஆன காமிச்சா அவர் சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு டைரக்டரை மீட் பண்ணி வாரிசு பையன் எழுதின ரிப்போர்ட்டும் ஹீரோ எழுதின ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சு ஹீரோடைய ஆவி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. அப்படியே சீன் கட் பண்ணா கடைசியில கோமால இருக்கிற நம்ம ஹீரோடைய பாடியோடைய கண்டிஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிற மாதிரி மானிட்டர்ல காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது, அதை நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.